ஆமாம் 23-24 அடுத்த ஆண்டிலிருந்து கண்டிப்பாக வரும். இப்பயே சிலபஸ்லாம் அந்த அடுத்த செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்லேருந்தே இந்த மொழிப்பாடம் சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ முதல்ல பொறியியல் கல்லூரியிலையும் நம்ம கொண்டாந்துட்டோம், இந்த வருஷமே கொண்டாந்துட்டோம். அதே மாதிரி மற்ற இடங்களிலேயும் இப்போ திருச்சி பல்கலைக்கழகங்களிலெல்லாம் பாரதிதாசன் பல்கலைக்கழகங்களிலெல்லாம் அங்கே கொஞ்சம் ஓராண்டுக்கு மட்டும் இருந்தது, இரண்டாண்டுகளுக்கு வர வேண்டும் என்பதை இந்த ஆண்டே கொண்டு வந்து விட்டோம். அதெல்லாம் வரும். மற்ற பாடத்திட்டங்களுடைய சிலபஸ் மாற்றங்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற பாடத்திட்டங்கள், அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. என்னென்ன பாடம் எதோட எப்படி சேர்க்கணுங்கிறத இப்பொழுது அவர்கள் விவாதிக்கவிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அது நீங்கள் சொன்ன மாதிரி 23-24 ஆண்டு துவக்கத்திலிருந்து அவைகள் அறிமுகப்படுத்தப்படும். ஏங்க அது பஞ்சபாஸ் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ், அது கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நடக்கும். அதான் கவர்மெண்ட் எய்டடு, அரசு நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு ஏற்ப நாங்கள் செல்வோம். அதாங்க அரசு நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு, அது வந்து ஒரு கமிட்டி தனியாகவே இருக்குது பஞ்சபாஸ் காலேஜுக்கு. அது வந்து அரசினுடைய இன்வால்மெண்ட்டுங்கிறது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க வந்து கொடுக்கலன்னு சொல்லி தவறுதலாக மதிப்பெண் போட்டிருக்கிறார்கள் என்ற குறைபாடுகள் வந்திருக்கிறது. அதையெல்லாம் விசாரணை செய்வதற்கும் தமிழக அரசின் மூலமாக எய்டட் காலேஜ் என்ற முறையில் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகள் அதான் அதுக்கு தான் நாங்கள் வந்து இதெல்லாம் ஆக்டில் இப்போ இருக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஆக்டை அமெண்ட் பண்ணணும், அதுக்கு முதல்வரோடு கலந்து பேசி கல்வித்துறையின் மூலமாக இது கூடிய நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏங்க நாங்கள் இத்தனை பேர் அப்பாயின்மெண்ட்டுங்கன்னு அனுமதி அதான் கொடுக்குறோம், எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறது அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க, நாம் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறத முறையாக பண்ண வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அது வந்து தனியார் குழுவின் இருக்கிறதுனால அவங்க வந்து இதெல்லாம் செய்கிறாங்க. அது சிண்டிகேட்டு செனட்டு போன்றவையெல்லாம் அப்ரூவ் பண்ண வேண்டும் என்று வருங்காலத்திலே இதற்கான நீங்கள் சொன்னது மாதிரி இந்த எய்டட் கல்லூரிகளில் என்னென்ன பண்ணலாங்கிறத நாங்கள் முயற்சி முடிவு. இதெல்லாம் அவங்க கேட்க வேண்டிய கேள்வி, பழைய கட்டடம், இதை நான் அரசியலாக்க விரும்பவில்லை. அதனால் அதுதான் தவறு செய்திருப்பவர்கள் மீது நாங்கள் இப்போ உடனே நடவடிக்கை எடுத்து தான், சேலம் பல்கலைக்கழகத்தில் இருந்த சில பேர் இந்த குற்றச்சாட்டு வந்ததுனால பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி எந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருமானால் அதற்கான ஆய்வுகள் நாங்கள்லாம் உயர்கல்வித்துறையின் மூலமாக குழுக்களை நியமித்து அந்த குறைகளை நாங்கள் கண்டறிவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், எடுப்போம். முதல்ல ஆராய்ச்சிக்காக முதலமைச்சர் அவர்கள் 50 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆராய்ச்சிக்காக, அதையும் செயல்பட சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது எல்லா பல்கலைக்கழகங்களிலும் போர்டுகள், அந்த மாதிரி பெரியார் அறக்கட்டளை, கலைஞர் அறக்கட்டளை, அம்பேத்கர் அறக்கட்டளை, ஒரு 2-3 நாளைக்கு முன்ன கூட ஒரு பத்திரிகையில் படித்தேன், இந்த மாதிரி அம்பேத்கர் அறக்கட்டளை திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் ஆரம்பிக்க சொன்னோம், ஆரம்பிக்கலை. அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதுங்கிறது அதன் அந்த பெயரில் PhD பண்ணலாம், அது செய்யலாம். அதே மாதிரி அந்த மாதிரி செய்வது தான் இதுவரையில் இருந்து வந்த முறை. அவங்க வந்து ஆர்ட்ஸ் கோர்ஸஸ்ஸாக டிகிரி கோர்ஸ் பிஜி கோர்ஸ்லாம் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் நடைமுறைக்கு வர ஒத்து வராது, அதையும் நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த மாதிரி சேர்ஸ் வச்சிருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களிலும் அவர்கள் பெயரில் PhD நடத்துவது மட்டுமின்றி அவர்கள் பெயரிலேயே அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்கிறவர்களுக்கு ஒரு டிப்ளமா கோர்ஸ், எந்த டிகிரி படித்தவர்களாவது அதில் சேரலாம் என்ற அடிப்படையில் அவங்களுடைய எந்த அம்பேத்கர் ஸ்டடீஸ் அப்படின்னு இருந்ததுன்னா, இல்லை கலைஞர் ஸ்டடீஸ், அண்ணா ஸ்டடீஸ், இந்த மாதிரி பெரிய நிறைய இருக்குது, பாரதிதாசன் ஸ்டடீஸ், திருவள்ளூர் ஸ்டடீஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்டடீஸில் அதில் சேர விரும்புவர்கள் டிப்ளமா கோர்ஸ், 1 இயர் ஒரு டிப்ளமா கொடுக்கலாம். அவர்களை பற்றி, அந்த தலைவர்களை பற்றி, அவருடைய எழுத்துக்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் ஆகியவைகளை பற்றி நீங்கள் 1 இயர் ஒரு டிப்ளமா நடத்தலாம் என்றும் கணவேந்தரிடம் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கோர்ஸ்களையும் ஆரம்பிக்கப்படும்.
அதுதாங்க நாங்கள் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த கால ஆட்சியில் நடைபெற்றதெல்லாம் அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பற்றி சொன்னார். அங்கே எவ்வளோ பேர் எக்ஸஸாக அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு கொண்டு போனாங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வேலை கேட்டு அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தமிழக முதல்வர் அவர்கள் அவங்க வாங்கின சம்பளத்துக்கு வாதத்தையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு டிசம்பர் வரையில் நீட்டித்திருக்கிறார். அவர்களுக்கு காலி இருக்கிற பணியிடங்களிலே அவர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதையும் இன்று பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் சொல்லியிருக்கிறோம். உங்கள் பல்கலைக்கழகங்களில் வேக்கன்சி காலியாகிகிற பொழுதெல்லாம் இந்த மாதிரி அண்ணாப்பள்ளி பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்களுக்கு பணி அமர்த்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறேன். அது அவங்க தான் கேட்கணும். சர்ச் கமிட்டிலாம் போட்டாச்சு. வேகன்சி இருக்கவங்களுக்கெல்லாம் சர்ச் கமிட்டி போட்டிருக்கு. அது அவர்களை செலக்ட் பண்ணி கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் தான் அதை நியமிக்கிறார். அந்த அதிகாரம் அவர்கிட்ட தான் இப்போ இருக்கு. அது அவர் சொல்றாருனா இதை விட உங்களுக்கே தெரியாதுல்ல. இது உலகமே அறிஞ்ச உண்மை, இது உலகமே அறிஞ்ச உண்மை. யாரு என்ன இது பண்றாங்கிறத உலகத்துக்கே தெரியும், தமிழ் மக்களுக்கு நிறைய தெரியும். தெரிஞ்சுதான் தளபதி அவர்களை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார்.